Hi friends, welcome to Thagaval Maiyam channel. In the video, we will talk about information in this video. We will launch the website கல்வி உதவித்தொகைக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனோட வெப்சைட் லான்ச் பண்ணி நிறைய பேர் இந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணிருப்பீங்க. ஒரு சிலர் உங்களோட அப்ளிகேஷன்ல ஒரு சில தவறுகள் பண்ணிட்டோம், எடிட் ஆப்ஷன் இல்ல அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ உங்களோட அப்ளிகேஷன்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க அப்படினா அதுக்கான எடிட் ஆப்ஷன் எனேபிள் பண்றதா வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட லாஸ்ட் டேட்டும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்குதா. தமிழக அரசு ஒரு செய்தி வெளியீடு கொடுத்திருக்காங்க, அதை பத்தின தகவலை தான் பார்க்க போறோம். கண்டிப்பா நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த தகவலை முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பிரஸ் ரிலீஸ் ஆனது 28ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரஸ் ரிலீஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கேன், தேவைப்படுறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆதி திராவிட நலத்துறை மூலம் கல்வி உதவித்தொகைக்கான இணையதளம் கடந்த 30/1/2023 அன்னைக்கு வந்து ஓபன் பண்ணாங்க. சோ அந்த டேட்ல இருந்து இப்ப வரைக்கும் 3 லட்சம் மாணவர்கள் வந்து ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. மேலும் விண்ணப்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்நோக்கப்படுறதாகவும், இத்திட்ட விதிமுறைகளின்படி 2022-23 கல்வியாண்டு முதல் முறையாக இகேவைசி முறையில ஆதார் எண் மற்றும் அதோட இணைக்கப்பட்ட தொலைபேசி எண் கொண்டு ஆதார் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு இணையதளத்துல பெறப்பட்ட சான்றிதழ், சாதி சான்று, வருமான சான்று, ஆதாருடன் இணைக்கப்பட்ட சேமிப்பு கணக்கு எண் ஆகிய அனைத்து ஆவணங்களையும் இணையவழியில் சரிபார்க்கப்பட்டு மாணவர்களின் ஆதாருடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கிற்கு கல்வி உதவித்தொகை மாணாக்கர்களுக்கு நேரடியாக சென்றடையும் வகையில இந்த கல்வி உதவித்தொகை இணையதளம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் கல்வி உதவித்தொகை பெற எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்பது தொடர்பாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டெமோ வீடியோவை பார்த்து நீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வச்சு அப்ளை பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. தகுதியுள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் கல்வி உதவித்தொகை இணையதளத்துல ஆதார் எண்ணோட இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு விவரங்களை எடுத்துக்கொள்ளப்படும் என்பதால் கல்வி உதவித்தொகை விடுவிப்பதற்கு முன்னால் மாணவர்கள் அனைவரும் தங்களோட வங்கி கணக்கு விவரங்களை ஆதார் எண்ணோட இணைக்கப்பட்டுள்ளதா அப்படின்றத உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நம்ம போயிட்டு பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லை. நம்ம ஆதார் கார்டோட எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிருக்கோ அது அப்படியே வந்து ஃபெச் பண்ணிக்கிறாங்க. அதுக்குதான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்க வந்து லிங்க் பண்றதுக்கு முன்னாடி பேங்க்ல வந்து எந்த இது பேங்க்ல லிங்க் ஆயிருக்கு, அந்த அக்கௌண்ட் வந்து யூஸ்ல இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்ளை பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல மாணாக்கர்கள் ஏற்கனவே விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்பத்துல பிழை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிழையை மாணாக்கர் அளவிலேயே சரி செய்ய கல்வி உதவித்தொகை இணையதளத்துல வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மேபி வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மேலும் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க போதுமான கால அவகாசமும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கு, யாராவது அப்ளை பண்ணலன்னா தாராளமா அப்ளை பண்ணுங்க. எனவே இது ஒரு தொடர்பான அச்சமின்றியும் பிழையின்றியும் விண்ணப்பங்களை பதிவு செய்யுமாறு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்றத தான் இந்த செய்தி வெளியீடு மூலமா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா கண்டிப்பா எடிட் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ இந்த 28ஆம் தேதி அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரதா சொல்லியிருக்காங்க. மேபி வந்து ஒரு 1 வீக்குள்ள அது அப்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டேட்டும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்பயும் உங்களுக்கு டைம் இருக்கு, இது வரைக்கும் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலன்னா தாராளமா பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா பேங்க் கூட ஆதார் லிங்க்ல இருக்கான்றதை செக் பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன் மூலமாவே அவங்க ஆதார் பேஸ் பண்ணி எல்லாமே எடுத்துக்கிறதுனால நம்ம எதுவுமே மேனுவலாக கொடுக்க தேவையில்லை. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ஆன்லைனில் வாங்கினது தான் அக்செப்ட் ஆகும். 1 இயர்க்குள்ளே வாங்கின இன்கம் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து நம்பர் கொடுக்கறது மூலமாவே அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அது வந்து ஃபெச் பண்ணிக்கும். ஸோ இதுதான் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. அப்படி கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பேர் வந்து அப்ளிகேஷனை மிஸ்டேக் பண்ணதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு சான்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணிவிட்டு ரீசப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.